சென்னை மடிப்பாக்கத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் தொழில் வளர்ச்சியில் ஏழு சதவீதத்திற்கு அதிகம் உள்ள நாடாக இந்தியா உள்ளது அதற்கு அமைச்சர் பியூஷ் கோயல் தான் காரணம் பிரதமர் மோடியின் கனவை நனவாக்கும் அமைச்சர்களில் ஒருவராக பியூஷ் உள்ளார் இப்போது பலரும் மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு அதிகம் வருவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு மத்திய அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களையும் ஒரு மாதத்திற்குள் தமிழ்நாட்டிற்கு சென்று மத்திய அரசு பயனாளிகளை சந்திக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் அப்போது மத்திய அரசின் திட்டங்களில் ஊழல் இல்லாமல் முழுமையாக சென்றுள்ளதா என்பதையும் ஆராய அவர் உத்தரவிட்டுள்ளார் ஒரு மாதத்தில் மட்டும் எழுபத்தாறு அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வர உள்ளனர் இதுவரை அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர் இன்னும் ஐம்பது அமைச்சர்கள் வர உள்ளனர் மத்திய அரசு திட்டங்களின் பயனாளிகளை சந்திக்க உள்ளனர் அதேபோல கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகளிலும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றார் இந்திய வரலாற்றில் மத்திய அமைச்சர்களை அனைவரையும் முப்பது நாட்களில் ஒரே மாநிலத்திற்கு எந்த அரசும் அனுப்பியதில்லை முதல் முறையாக ஒரே மாதத்தில் எழுபத்தாறு அமைச்சர்கள் தமிழகம் வருகிறார்கள் என்றும் அண்ணாமலை கூறினார் மேலும் அரசு தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் அதில் மாதத்திற்கு நாற்பத்தி இரண்டு ரூபாய் செலுத்தினால் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என தெரிவித்தார் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் முதலில் பெண்களுக்கு மட்டும் இருந்தது தற்போது ஆண்களுக்கான பொன்மகன் சேமிப்பு திட்டம் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஈஸ்ரம் என்னும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட அட்டை வழங்குவது உட்பட ஏழு திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதுகுறித்து அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே பி முனுசாமி கூறுகையில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது அன்றைய ஆட்சியாளர்கள் இவ்வளவு கீழே இறங்கி வரவில்லை அன்று மத்திய அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து கொண்டுதான் இருந்தன அப்படி வந்தபோதும் கூட அந்த மாநில ஆட்சியாளர்கள் தாங்கள் செய்வது போல காட்டிக் கொள்வார்கள் ஆனால் அதை பற்றி மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் ஆனால் இப்போது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல திட்டங்களை நாங்கள்தான் கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார்கள் அது எதிர்காலத்துக்கு அவ்வளவு ஆரோக்கியமான செயல் இல்லை என்றே நான் கருதுகிறேன் என்றார் அதே சமயம் பாஜக என்பது கூட்டணியில் இருக்கும் கட்சிதான் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்கட்சி பிரச்சினைகளில் முடிவெடுப்போம் உலக தலைவர் மோடியை இங்கு நடக்கும் சின்ன பிரச்சினைகளோடு இணைத்து பேசுவது நாகரீகமில்லை என்றும் முனுசாமி கூறினார் இந்நிலையில் பாஜக அமைச்சர்கள் வருகை குறித்து திமுகவே இதுவரை பெரிதாக எதுவும் சொல்லாத நிலையில் கே பி முனுசாமிக்கு இதில் என்ன வருத்தம் ஆட்சேபனை உள்ளது அதுவும் எதிர்காலத்துக்கு இது ஆரோக்கியமானது இல்லை என அவர் கூறியுள்ளது நாளை கூட்டணி முயற்சிக்கு இது தடையாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு விமர்சகர்கள் பதில் கூறுகையில் மத்திய அரசு திட்டங்களில் ஊழல் உள்ளதா என்பது குறித்து மத்திய அமைச்சர்கள் தங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக திட்ட பயனாளிகளிடம் விசாரணை செய்யப்போவதாக அண்ணாமலை கூறியுள்ளார் இந்த விசாரணையில் ஒரு வருடத்திற்கு முன்பிருந்த அதிமுக ஆட்சியில் தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் தெரிய வந்துவிடும் குறிப்பாக மத்திய அரசின் முக்கிய திட்டமான ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எழுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள மாநகராட்சி டெண்டர்களில் மாபெரும் ஊழல் நடந்ததாக இன்றைக்கும் முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுகவினர் நான்கு ஆண்டுகளாக கூறி வருகின்றனர் அதிமுக ஆட்சியில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறிப்பாக மழைநீர் கால்வாய் திட்டங்களில் நடைபெற்ற தில்லு தான் நகர்ப்புற வெள்ளங்களுக்கு காரணம் என்றும் கூறுகின்றனர் மேலும் மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்றும் முன்னூறு ஏரிகளுக்கு தூர்வாரப்படவில்லை என்றும் முந்தைய ஆட்சியின் மீது திமுகவினரின் புகார் உள்ளது இதுகுறித்து முந்தைய ஆளுநரிடம் திமுக அளித்த புகார்கள் இன்னும் கவர்னரிடம் உள்ளன இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் விசாரணையின் போது இவையெல்லாம் எங்கு வெளிச்சத்துக்கு வந்துவிடுமோ என கூட அதிமுகவினர் பயப்படலாம் குறிப்பாக ஒவ்வொரு துறையின் அதிகாரிகளும் பதில் சொல்லியாக வேண்டும் அதன் அறிகுறியாகத்தான் கே பி முனுசாமியின் ஆட்சேபனை இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் இந்நிலையில் திமுக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறுகையில் திட்டங்களுக்காக காசு கொடுத்தவர்கள் செலவு கணக்கு கேட்பது சகஜம்தான் என கூறிய அவர் மத்திய அமைச்சர்களின் கேள்விகளுக்கு அதிகாரிகள் பதிலளிப்பார்கள் என்று கூறினார் இது அதிமுக முக்கிய பிரமுகர்களின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளதாகவும் அதன் எதிர்விளைவே கே பி முனுசாமியின் ஆட்சேபணையாகவும் எதிர்ப்பாகவும் இருக்கலாம் என கூறப்படுகிறது என்றாலும் மத்திய அரசு கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் மத்திய அரசின் திட்டங்களில் மற்றும் நிதியில் திமுக எவ்வாறு செயலாற்றியது என்பது குறித்தும் தனது விசாரணை கண்களை அகலப்படுத்தியுள்ளது ஏனெனில் எழுபத்தாறு அமைச்சர்களை அனுப்பும் மத்திய அரசு அதன் உதவி பெறும் சகல துறைகளை செயல்பாடுகளையும் ஏ முதல் ஜெட் வரை ஆராய உள்ளதால் தமிழகத்தின் திமுக அதிமுக இரு துருவங்களும் இப்போது அலரலில் உள்ளதாகவே விமர்சகர்கள் கூறுகின்றனர்